இது கொஞ்சம் பாத்துட்டு போயே. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லு. நிறைய ஆர்டர் வந்திருக்கு. ம், நைஸ். இது அங்க இருந்து பார்த்தா தெரியதா என்ன? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ரியா, அதெல்லாம் ஈவினிங் பாத்துக்கலாம். எம்டி கால் பண்ணிட்டாரு. பை. Hey baker, kira mana kau pernah? Kenapa tu? Anu kita kau mikir tu kau edtir pona, design fix pona. Ana awal romba busy. Hey, it's nice. Really? Na unme edam pesuwa. Yen channel patr kala. Nama, kita kayu udah ura selfie edtir yak bela post pona. Okay. Ramada mana baker ni caption portal lah. Eh? Exclusive portal lah. Yaitu kau kau pernah? Chai mama, selfie na na ana wara. சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா செல்ஃபி இல்லாம இருக்க கூடாது. ஜெரி ஜெரி, மதா என்ன சார்? எங்க அவங்க எங்க? டேய் தம்பிகளா, அடிச்சதுடா சம லக், அடிச்சது லக். என்ன என்ன? முத முறையா அலோ எஃப்எம்முடைய ப்ரோக்ராம் டாப் ரேட்டிங்ல வந்திருக்கு. அதுவும் டோட்டல் ரேட்டிங்ல செகண்ட் பிளேஸ். தேங்க்யூ சார். கலக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் கைய விடுறா. என்னாச்சு? நானும் வரேன். நீ சொல்ற. இப்ப நம்ம ப்ரோகிராம் ரேட்டிங்ல வந்துருச்சுல சார். அடுத்த மாசத்துலயாவது சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கலாம்ல? இப்ப வீடு வேற வாங்கி எங்களுக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். கொண்டாட்டிங்களோட அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியல. நாங்க ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். இஎம்ஐ, வீட்டு செலவுனு பண தேவைகள் அதிகமா இருக்கு. எங்களுக்கு வெளியே எவ்வளவு நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இனி சேலரி ஏத்தலன்னா நாங்க போயிட்டே இருப்போம். போயிட்டீங்களா? நீங்க இருந்து விட்டு போயிடுவீங்களா? போயிருவோம். டேய், நான் இங்க இருந்து கிளம்பிட்டா இதோட சிஇஓ நீங்க தான்டா. எப்ப போவீங்க? போறீங்களா? நீங்க அப்படி போலனா எங்க சாலரி ஏத்தி கொடுக்கணும். ஏத்துறேன் ஏத்துறேன். உங்களுக்கு மாசத்துக்கு 500 ரூபாய் ஏத்துறேன். 500 ரூபாய்? ஆ, அப்பா பதன காசு காசு. ஏய், அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். அந்த பலாமரம் கிளையை வெட்டணும். ஐயோ மேடம், இங்க செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு மேடம். பிரைவேட்டா எந்த வேலையும் செய்ய கூடாதுன்னு. பிரைவேட்டா வேணாம், பப்ளிக்கா பண்ணி கொடுங்க. அப்படினா செக்ரட்டரி நான் போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கறேன் மேடம். நீ ஒண்ணு கேட்க வேணாம், நானே பாத்துக்கறேன். அக்கா, அது அங்க இருக்க அந்த பலாமரம் கிளையை வெட்டணும். ஏதாவது கத்தி இல்ல அருவா இருக்குமா? ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? இந்த கிளைய கொஞ்சம் வெட்டணும். இத வெட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கண்ணு கொஞ்சம் இந்த பக்கம் வா. வா, நான் இத சரி பண்ணி தரேன். கீழ இறங்கி வா. நான் இத சரி பண்ணி தந்தா நீ 10000 ரூபாய் கொடுப்பல்ல? ஆனா நான் அதுக்காக செய்யல. நீ இரு, நான் பாத்துக்கறேன். பாட்டி சொல்றது கேளுங்க. பாத்து. ஓ, அப்புறம் இந்த மாதிரி எவ்வளவு பாத்திருப்பேன் கண்ணே. அந்த அருவாள் எப்படி கூட? பாட்டி பாத்து. என்னங்க, பழைய வாடகை வீடே பரவாயில்லையோன்னு எனக்கு தோணுது. அது ஒரு சைக்காலஜி. நாம வாழ்க்கையில புதுசா செட்டில் ஆகும் போதுதான் பழைய கஷ்டமே நல்லா இருந்துச்சுன்னு தோணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்க பிரியா, இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப சாதாரணமானது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் டிப்ரெஷன் ஆயிட்டு இருந்தா அதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கும். சீரப். நாளைக்கு நான் தனியா என்ன பண்ண போறேன்? சுந்தரி பாட்டி நாளைக்கு வரமாட்டாங்க. எனக்கு வெட்டிங் கேக் ஆர்டர் வேற இருக்கு. ஓகே, அப்படின்னா நாளைக்கு காலைல ஜாகிங் கேன்சல். நான் காலையிலே எழுந்திருச்சிருவேன், கிச்சனுக்கு போறேன், டீ போடுறேன், கூடவே எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செய்யறேன். மீதி நீ செஞ்சா போதும். ஹாப்பியா?
ஆ நல்லா இருக்குடா. என்ன ஏன்டா எங்களை கூப்பிடல? என்ன விஷயம்? மரத்துல இருந்து விழுந்த விஷயம். எங்க அடிபட்டுச்சு? கட இங்க. ஓ இவ்வளோண்ட அடிதானா? செக்யூரிட்டி சொல்லும் போது ரொம்ப பயந்துட்டேன். சரியாயிரும். பேசாம அந்த பழமரத்தை வெட்டிடலண்டா. ரெண்டு நாள்ல நம்ம செக்ரட்டரி ஆல்ரெடி பண்ணி தரத சொல்லியிருக்காரு. ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாடா. இந்த பக்கத்துல இருக்கிற கிளைங்களை வெட்டினா மட்டும் போதும். ஏய் அத மொத்தமாவே வெட்டிரலாம். அது குப்பையா ஃபார்ம் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாளைக்கு டைம் நம்மளோட டைம். நாளைக்கு ஃபுல்லா ஊர் சுத்துறோம். அப்புறம் டின்னர் சாப்பிடுறோம். எங்க தெரியுமா? தாஜ்ல. தாஜ்லியா? நாளைக்கு ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். இவளோட பர்த்டேடா. ஆனா உங்களுக்கு தான் இப்ப கல்யாணமே முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றா? நான் உங்கள் பாலா. காதல் அனுபவிக்க வேண்டிய இனிய அனுபவம். அத அனுபவிக்காதவங்க யார் இருக்காங்க? விஜு ஆரம்பிச்சான் பாத்தியா? இனிமையாக இருக்கும் இந்த காதல் கரங்களில் நாம் காதலின் கரங்களை பிடித்து நடப்போம். என்ன ஐயோ மா இங்க பாரு. நல்ல பழம் தான். ஏய் வேஸ்ட் ஆயிடுச்சு போல. இது எப்படி நான் க்ளீன் பண்றது? இத நான் க்ளீன் பண்றேன். என்ன? எனக்கு இது ரொம்ப ஈஸி தான். ஏ வேணா 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 தொடாத. ஏய் மாதவ் ஒன்னடி கூட சமையல் கிட்ட வேலை முடிஞ்சதா? ஈவினிங் பார்ட்டி விஷயத்தை மறந்துறாதீங்கன்னு. அனு இங்க பாரு. நீயே வந்து க்ளீன் பண்ணி கொடு. இப்படி எல்லாம் சுத்தம் பாத்துட்டு இருந்தா மாதவ் தான் பாவம். பாவம் இந்த பலமரத்துக்கு தெரியுமா? அவனோட இந்த மேனியா அத என்ன சொல்வாங்க? ஓசிடி. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சொல்ல? நாங்க இங்க பலாப்பழம் விழுந்தத பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன சார் விஷயம்? இந்த பலாப்பழத்தால உங்களுக்குள்ள ஏதோ சண்டை. நீ கிளம்ப. சண்டையா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை? நாங்க இங்க ஒரு ஆட்டோ மொபைல் வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கோம். கலந்துக்கறீங்களா? இதை விட அது மோசமானதா இருக்காது. ஆஹா, என்ன உங்க சண்டை விளக்க வந்தது? அது என்னோட தப்பா? நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. அதோ அந்த வீட்டுல இது வரைக்கும் சண்டை வந்தது இல்லையா, அங்க போய் பாருங்க. அதை நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். ஹலோ, ஐடி ஃபிக்ஸ் வில்லால இருந்து. அதான் ராஜி சொல்லியிருப்பாங்களே இந்த பழம் மரத்தை வெட்டுற விஷயமா? கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஓகே. இந்த மரத்தை விட்ட நாளைக்கு வராங்களாடா. சரிடா. அதுக்கு முன்னாடி இந்த கலையை நான் வெட்டிட்டுமாடா. டேய் அதான் நாளைக்கு வராங்களா அவங்க பார்த்துப்பாங்க. நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, மீட்டிங் இருக்குல்ல. ஓஹோ, சரி கிளீன் பண்ணிட்டு போறேன். இல்ல ஜெரி வேண்டாம். இல்ல 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 ஜெரி, நானே கிளீன் பண்றேன். நான் பாத்துக்கிறேன். இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் மனசுல இருக்கறத சொல்லிடுவேன். பெருசப்படுத்த வேணாம். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கறதா நல்லது. டேய் நாளைக்கு என்னடா பிரச்சனை? யா வணக்கம் சார். ஏய் கொஞ்சம் கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, உங்க பொண்டாட்டிகளுக்குள்ள தான பிரச்சனை. உங்க ரெண்டு பேர் கொண்டு இல்லையே. கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்க. இந்த வயசுல பல்லு உடைஞ்சா சாப்பிடுறது கஷ்டம் தெரியுமா? கோவம் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க என்னன்னு தெரியல. ஹலோ சார். இந்த டிசைன் தான் மேம் இப்ப ட்ரெண்ட். அப்படியா? அப்பனா இது போதும், அது வேணாம். இப்போ நாம நம்மளுடைய வொர்க் ஷீட்டை பத்தி பேசலாம். இந்த காதல் கரங்கள் இருந்து எங்களை மாத்தி விடுங்க சார். ஆமா சார், ஆமா. இப்பெல்லாம் நான் யார்கிட்ட போன்ல பேசினாலும் அவங்களுக்கு எம்எல் காதல் வந்துருது. அந்த காதலாம் நம்ம கிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாம இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரீஷெடியூல் பண்ணலாம். ஹலோ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சார்ட்ட சொல்ல. ஹலோ, பிஸியா?
நான் ஒரு மீட்டிங்ல இருக்கம்மா. என்ன விஷயம்? ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு சொல்ல? மீட்டிங்க்கு வந்தாதான் சொல்லுவேன். ஓகே. ஒரு சர்ப்ரைஸ். ஓகேம்மா. தலைய பாரு கலர் கலரா இருக்கு. டேய், அனு கால் பண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போணும். இதா பிரச்சனையா? இல்ல, பிரச்சனலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ குட் நியூஸ்னு சொன்னா. இது சர்ப்ரைஸ், வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றேன் நான். சர்ப்ரைஸ், குட் நியூஸ், கல்யாணம் ஆகி வர 5 மாசம் ஆச்சு. அப்போ என்னவா இருக்கும்? வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். டேய், அவ அப்பாவாக போறண்டா. அப்படியே. டேய். என்னாச்சு? ஆல்ரெடி இருக்கா? ஓ, அடிச்சு பாய் கோ. டேய், கங்கிராட்ஸ் டா. நீ உடனே கிளம்பு. நானும் வரட்டா? டேய், இல்ல இல்ல. இங்க நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க போடா. ஒரே தூசியா இருக்கு.